பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வெள்ளியுரையின் ஆரம்பமாக இந்தியாவினுடைய போர் விமானி சகோதரர் விங் மாஸ்டர் அபிநந்தன் அவர்களை இந்தியாவினுடைய வாகா எல்லையில் வரவேற்க காத்திருக்கும் கோடான கோடி மக்களோடு இந்தியாவின் ஒருமைப்பாட்டை எடுத்துரைக்கும் விதமாக நாமும் அவருடைய வருகையை வாழ்த்தி வரவேற்பதோடு இந்த சிறந்த முடிவை எடுத்து செயல்பட்ட அண்டை நாட்டின் பிரதமருக்கும் மிகுந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். பேரன்பு மிக்கவர்களே, உலக முஸ்லிம்களினுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்பதை இன்றைய காலகட்டத்தில் ஒரு குறுக்குவெட்டு தோற்றத்தில் நாம் உடனடியாக பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களினுடைய நிலையின் ஊடாகவே இந்திய முஸ்லிம்களின் நிலையையும் நாம் கணிக்க வேண்டியிருக்கின்றது. காரணம், இந்திய முஸ்லிம்களினுடைய நிலை என்பது இந்தியாவை பொறுத்த மட்டில் மட்டுமல்லாது உலகத்தினுடைய வரைபடம் முழுவதுமே அது மாற்றத்தை எதிரொலிக்க வல்லது. எனவே ஒட்டுமொத்தமான முஸ்லிம்களின் நிலை எப்படி இருக்கின்றது, அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு என்ன வாக்குறுதிகளை கொடுக்கின்றான், அந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் முஸ்லிம்களினுடைய நிலையை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகின்றதா? அல்லாஹ் என்ன வாக்குறுதி கொடுக்கின்றான்? வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்பவர்களுக்கு அல்லாஹ் மூன்று விதமான வாக்குறுதிகளை கொடுக்கின்றான். அல்லாஹ் வாக்கு கொடுக்கின்றான். வாக்கு கொடுப்பது என்பது அல்லாஹ்விற்கு மாற்ற முடியாத ஒன்று. எந்த நேரத்திலும் அல்லாஹு தஆலா அதற்கு மாற்றம் செய்ய மாட்டான். பாரத நாட்டு பிரதமரை விட அவரை படைத்த அல்லாஹ் நிச்சயமாக எந்த விதத்திலும் மாறுதல் செய்ய மாட்டான் என்பது உறுதியான ஒன்று. என்ன வாக்குறுதி கொடுக்கின்றான்? ஈமான் கொண்டிருக்க வேண்டும், நற்செயல்களும் புரிந்திருக்க வேண்டும். இரண்டையும் அல்லாஹ் சேர்த்தே சொல்லுகின்றான். வஅதல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும், முறைப்படியான ஈமான் இருக்க வேண்டும், அதோடு அவர்களுக்கு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் கொடுத்திருக்க வேண்டும். ஈமான் மட்டும் வச்சிருந்தேன், அமல் செய்யல, அதனால இந்த பயனும் இல்லை, வேண்டும் என்றால் சொர்க்கம் கிடைக்கும் நாளை மறுமையில். ஈமான் கொண்டிருந்தேன், அமல்களிலே நான் குறைவு செய்திருந்தேன் என்றால் அல்லாஹ் கொடுத்த இந்த வாக்குறுதியை வாங்கிக் கொள்வான், திரும்ப மீண்டும் இழிநிலைக்கு தள்ளப்படுவார். இது அல்லாஹ் முன்னால் உள்ள சமுதாயத்தை வைத்து நமக்கு பாடம் காட்டுகின்றார். முதலாவது வாக்குறுதி என்ன? உங்களுக்கு நாம் இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை வழங்குவோம், ஆட்சி அதிகாரங்களை வழங்குவோம். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. ஈமான் கொண்டிருக்கின்றோம், நல்லவர்களை நாம் எப்படி செய்கின்றோம் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்களை வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் நாம் எப்படி நம்ப முடியும் என்ற கேள்வி எழும் பொழுது பின்னால் அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லுகின்றான். கமஸ்தஹலபல்லதீன மின் கபலிஹி, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு நாம் எப்படி ஆட்சி அதிகாரங்களை வழங்கி இருந்தோமோ அதே போன்று வழங்கும். நல்லாட்சி புரியக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு நாம் ஆட்சி அதிகாரங்களை வழங்குவோம் என்று அல்லாஹ் அப்படியே நிறுத்திவிடவில்லை. நீங்கள் நம்பாவிட்டால் முன்னால் உள்ள வரலாற்றை எடுத்து பாருங்கள், அவர்களுக்கு உங்களுக்கு உங்களை முன்னால் உள்ள அந்த முன்னோடிகளுக்கு இந்த நாட்டின் இந்த உலகத்தின் முக்கியமான பாகங்களினுடைய ஆட்சியையும் கொடுத்திருக்கின்றோம், அதிகாரத்தையும் கொடுத்திருக்கின்றோம். யார் முந்தையவர்கள்? பனு இஸ்ரவேலர்களிலே வந்த ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம்,
அல்லாஹ் அவர்களுக்கு பொன்னான ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு ஒன்றை கொடுத்தான். அடுத்த ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலேயே அரியணை ஏறக்கூடிய வாய்ப்பு இருந்தும் சிறிய வயதிலேயே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலக ஆளக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். ஒரு நாடாளக்கூடிய வாய்ப்பு அல்ல. உலகத்தை ஆட்சி செய்தவர்களுடைய பட்டியலில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். நெப்போலியன் போனபார்ட்டை விட மிக பரந்த நிலப்பரப்பை ஆண்டவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். மூன்று வேளை சரித்திரம் குறிப்பிடுகின்றது. ஒன்று நெப்போலியன் போனபார்ட் பிற்காலத்தில் உள்ளவர், அதற்கு முன்னால் இருந்த ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு முன்பிருந்த சிக்கந்தர் துல்கர்னை. இந்த மூன்று பேருக்கும் இடையிலே அலெக்சாண்டரும் வருகின்றார். ஆனாலும் உலகம் முழுமையும் அரசாண்டதிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால், அவர்கள் மனிதர்களுக்கும் அரசர்களாக இருந்தார்கள், ஜிங்களுக்கும் அரசர்களாக இருந்தார்கள். இந்த உலகில் உள்ள விலங்கினங்கள், பூச்சி இனங்களிலிருந்து பறவை இனங்கள் வரை, கடல் வரை உள்ள விலங்கினங்களுக்கும் அவர்கள் அரசராக இருந்தார்கள், ஆட்சியாளராக இருந்தார்கள். ஒரு எறும்பு பேசியது, என்னுடைய எறும்பு கூட்டமே, நீங்கள் உங்களுடைய பொந்துகளில் போய் ஒளிந்து கொள்ளுங்கள், மறைந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய படையும் வருகிறது. ஒரு சமயம் அந்த படைகளினுடைய காலடியில் சிக்கி நீங்கள் இறந்து போய்விடலாம். இதை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதை புரிந்து கொள்கின்ற பக்குவத்தையும் வாய்ப்பையும் எனக்கு கொடுத்த இறைவனுக்கே புகழ் அளித்தும் என்று சொல்லி அல்லாஹுவை வணங்கி சஜிதாவில் வீழ்ந்தார்கள். ஹுதுஹுது என்ற பறவை தன்னுடைய படையணியில் வந்து சேருவதற்கு, தன்னுடைய அரசவையில் வந்து சேருவதற்கு தாமதமாகி விட்டது என்பதை அறிந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹுதுஹுதை எங்கே என்று கேட்டு வந்ததும் ஹுதுஹுது பேசியதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஜிங்களை வைத்து பைத்துல் முக்கத்தஸை கட்டியதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா விலங்கினங்கள், படைப்பு, பூச்சி இனங்கள், மனித ஜின் வர்க்கங்கள் அனைத்தும் ஆட்சி அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தீவில் பனூ இஸ்ரவேலர்களை கொண்டு வந்து இறக்கி விடுகின்றார்கள் ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து காப்பாற்றி. அத்தீஹ் அந்த தீவினுடைய பெயர். அந்த தீவில் இருந்து மீட்டெடுத்து அவர்களை உலகினுடைய பல்வேறு பாகங்களுக்கு கொண்டு வந்தவர்கள் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம். ஏறத்தாழ 120 வருடங்களுக்கு மேல் இந்த உலகில் வாழ்ந்தார்கள். இதில் 27 வருடங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறப்பிற்கு பின் உயிர் வாழ்ந்தார். பைத்துல் மக்கத்தஸ் இவர்கள் வெற்றி கொள்ளக்கூடிய நேரம், அமாலிகா என்ற கூட்டத்தினர் அந்த அல்லாஹுவினால் பரக்கத்து செய்த பூமி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அநியாயக்கார ஆட்சியாளர்களிடமிருந்து இந்த யூஷா பின் நூனுடைய கூட்டத்திற்கு அல்லாஹு தஆலா ஆட்சியை மாற்றி கொடுக்க போகின்றார். போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை சூரியன் மறைய போகின்றது. போர் இன்னும் சில நிமிடங்கள், சில மணித்துளிகள் நீடித்தால் போதும் அந்த போரினுடைய வெற்றி யூஷா பின் நூன் அந்த நேரத்தில் இருந்த யூதர்கள் பனூ இஸ்ரவேலர்களுக்கு கிடைத்துவிடும். ஆனால் சூரியன் மறைந்து விட்டால், சூரியன் மறைந்து விட்டால் வெள்ளிக்கிழமையினுடைய மாலை நேரம், சூரியன் மறைந்து விட்டால் அது சனிக்கிழமையில் வந்துவிடும். சனிக்கிழமை இவ்வாறான போர்களை நடத்துவதற்கு அல்லாஹ் தடை செய்திருக்கின்றான். யூதர்கள் சனிக்கிழமையிலே எதுவும் செய்யக்கூடாது. யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரியனை பார்த்தார்கள். சில நேரம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். அல்லாஹ் சூரியன் மறைவதை சில மணித்துளிகள் நிறுத்தி வைத்திருந்தார். வெற்றி கிடைத்ததற்கு பிறகு சூரியனை அல்லாஹ் மறையச் செய்தான். அத்தகைய வல்லமை மிக்க ஆட்சி, ஆன்மீகமும் அரசியலும் ஒருங்கிணைந்த ஆட்சிகளை இந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். என்ன இதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுத்தான். நபி அவர்களுக்கு மதீனாவினுடைய ஆட்சிக்கு பிறகு மக்கத்து ஆட்சியை கையில் கொடுத்தான். ஹைபரினுடைய ஆட்சி, ஹைபரிலே யூதர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள், அந்த ஆட்சியை கைவசம் கொடுத்தான். பஹ்ரைன் உள்ளிட்ட அரபு தீபகற்பங்களினுடைய அனைத்து ஆட்சி அதிகாரங்களையும் கையில் கொடுத்து நபி அவர்கள் சொன்னார்கள், நான் இருக்கும் பொழுதே இனிமேல் யார்
இந்த ஆட்சிக்கு பொறுப்பேற்கின்றீர்களோ அவர்களும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், யூத நஸ்ரானிகள் இந்த அரபு தீபகற்பத்தில் இருக்கக்கூடாது, அவர்கள் ஹரமினுடைய எல்லையில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று நபி அவர்கள் ஒரு சிறந்த ஆட்சியினுடைய மையமாக மதீனாவை தேர்ந்தெடுத்து மக்காவையும் அதற்குள்ளே இணைத்தார். மிக பெரும் அரபு தீபகற்பம், யமனினுடைய ஹஜர், சிரியாவின் பல பகுதிகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுதே அங்கிருந்து காபூ வரை வசூலிக்கப்பட்டது. கிழக்கு ரோமானிய பேரரசு ஹெர்குலிஸ், எகிப்தினுடைய ஆட்சியாளர் முகவுகிஸ், அம்மானினுடைய மன்னர்கள், அபிசீனியாவினுடைய மன்னர் நஜாஷி, அரபு தீபகற்பத்தை சுற்றிலும் இருந்த மன்னர்கள் எல்லாம் நபி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொன்னும் பொருளும் பரிசாக அனுப்பி வைத்தார்கள். எதற்கு? நாங்களும் உங்களுடைய ஆட்சியை நேசிக்கின்றோம் என்பதனுடைய அடையாளமாக. எனவே அல்லாஹ் நபி அவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, ஒரு சிறந்த அரசியல் நிர்வாகியாகவும் இருந்தார்கள். பிறகு நபித்தோழர்களுடைய ஆட்சி காலத்தில் சுப்ஹானல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்திலே பாரசீக பேரரசு, ஷாமினுடைய புஸ்ரா டமாஸ்கஸ், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்திலே ஷாம் பாரசீகத்தினுடைய பெரும்பகுதி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தில் ஸ்பெயின் வரைக்கும் இஸ்லாம் ஆட்சியை பிடித்து விட்டது, இந்த பக்கம் சைனா வரைக்கும் பிடித்து விட்டது, மேற்கில் சைப்ரஸினுடைய மலைப்பகுதி, மத்திய தரைக்கடல் பகுதி என்று ஆட்சியினுடைய பல்வேறு இடங்கள் பிடிக்கப்பட்டு கடைசியில் கான்ஸ்டான்டினோபிளை மையமாக வைத்திருந்த துருக்கிய பேரரசை வீழ்த்தி துருக்கியையும் தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்தது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தில். அப்படி என்றால் முந்தைய காலகட்டங்களில் அல்லாஹ் ஆட்சியையும் கொடுத்திருக்கின்றான், அதிகாரத்தையும் கொடுத்திருக்கின்றான், அதை நிர்வகிக்கும் திறனையும் முஸ்லிம்களுக்கு கொடுத்திருக்கின்றான். சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, 1924 வரைக்கும் உதுமானிய பேரரசு இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த பேரரசாக கோலோச்சி இருந்தது. ஆனால் இன்றைக்கு உலகத்தினுடைய நிலையில் முஸ்லிம்களை பார்க்கின்ற பார்வை மிகவும் இழிவாக இருக்கின்றது. ஏறத்தாழ 2010 கணக்கெடுப்பிலேயே 161 கோடியாக முஸ்லிம்களினுடைய உலக கணக்கெடுப்பு இருந்தது. 2030 எட்டும் பொழுது 219 கோடியை தொடும் என்பதாக அமெரிக்காவினுடைய பியூ என்ற அமைப்பு கணக்கெடுப்பிலே சொல்லி இருக்கின்றது. அப்படி என்றால் உலக மக்கள் தொகையில் 26.4% முஸ்லிம்கள் இருப்பார்கள். நான்கில் ஒருவர் அல்ல, மூன்றில் ஒருவராகவே முஸ்லிம்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மூன்று பேர் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுல ஒருத்தர் கண்டிப்பா முஸ்லீமா இருப்பார். காரணம் பல்வேறு காரணம், முஸ்லிம்களுடைய பொருளாதார நிலை, அவர்களுடைய திருமண வயது, அவர்களின் குழந்தைகள் இறப்பு விகிதம் குறைவு, மனித ஆயுள் பொதுவாக கூடியிருக்கக்கூடிய நிலை, முஸ்லிம்களினுடைய பெரும்பான்மை நாடுகளில் 30 வயதுக்கு மேற்பட்டோர் அதிகமாக இருப்பது, அவர்கள் பல பேர் செய்தானா இருக்காங்கிறது வேற விஷயம். சைனாவும் ஜப்பானும் வயது தள்ளாத வயதினரை தங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டு இள வயதினர் இல்லை என்று ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அரபு நாடுகளிலே மனித வளத்தை அல்லாஹ் கணக்கில்லாமல் கொடுத்திருக்கின்றான். இது இன்னும் நாட்கள் செல்ல செல்ல எப்படி இருக்கும் என்றால், ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகளிலே முஸ்லிம்களினுடைய விகிதாச்சாரம் மிகவும் அதிகமாகிவிடும். அமெரிக்காவில் மட்டும் 1.91 கோடி பேருக்கு மேல் முஸ்லிம்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது 2030. இதே நிறுவனம் தன்னுடைய நிலைமையை இப்படி சொல்கின்றது. அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஆட்சியை கொடுத்தான், எங்க கொடுத்தான்? ஏதாவது ஒரு தீவுல கொடுத்தானா, எங்கேயாவது ஒரு மூலையில கொடுத்தானா? இல்ல, மத்திய கிழக்காசியா என்று சொல்லப்படக்கூடிய உலகத்தினுடைய மைய கேந்திரத்தில் கொடுத்தான். எவ்வளவு அருமையான இடம் அது! சிரியாவினுடைய பகுதி, இன்றைக்கு சிரியா என்றும் பலஸ்தீன் என்றும் ஜோர்டான் லிபியா என்று பிரிந்து கிடக்கின்றது, இந்த பகுதியில் கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சவுதி அரேபியாவை கொடுத்தான். இன்னும் ஒரு முக்கியத்துவம், இந்த இடங்களில் தான் புனித பூமிகள் இருக்கின்றன.
இந்த பகுதியை அல்லாஹ் சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு, உலகத்தினுடைய பரக்கத்து பொருந்திய இடம் என்பதாக இந்த இடங்களை அல்லாஹ் சூரத்துல் இஸ்ராவிலே சொல்லுகின்றான். இவைகளெல்லாம் பரக்கத்து பொருந்திய இடம், நாம் இந்த இடங்களிலே பரக்கத்து செய்திருக்கின்றேன். உலக நாடுகளினுடைய 80% எண்ணெய் தேவையை இந்த இடங்கள் தான் பூர்த்தி செய்கின்றன. இன்னும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய 1000 எண்ணெய் வயல்கள் திறக்கப்படவில்லை. திறக்கப்பட்ட எண்ணெய் வயலில் இருந்து இன்னும் எண்ணெய்கள் தீராத அளவிற்கு வெளிவந்து கொண்டிருக்கின்றன. கோடிக்கணக்கான பீப்பாய்கள் ஒவ்வொரு நாளும் உலக நாடுகளுக்கு சப்ளை ஆகிட்டு இருக்குது. உலகத்தினுடைய முதல் எண்ணெய் வளத்திலே சவுதி அரேபியா இருக்கின்றது, அடுத்து ஈரான். 500 எண்ணெய் வயல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதில் 161 எண்ணெய் வயல்கள் தான் பயன்பாட்டில் இருக்கிறது, மீதி இன்னும் திறக்கப்படவில்லை. இவைகளில் இருந்து எடுக்கக்கூடிய யுரேனியம் உலக நாடுகளினுடைய அணு விசை முழுவதையும் தீர்க்கக்கூடிய அளவிற்கு ஏறத்தாழ 40 யுரேனியம் இந்த இடத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. உலகத்தினுடைய அத்தனை சக்தியும் இதனுடைய கைக்குள் தான் இருக்கிறது. பொருளாதார சக்தியாகட்டும், புனித பூமிகளினுடைய சக்தியாகட்டும், இவைகள் அனைத்தும் புனித பூமிகள். மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் நபவி, காபத்துல்லா, சுபஹானல்லாஹ். உலகத்தினுடைய இரு வேறு பெருமதங்கள் கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம், இந்த இருவருக்கும் முக்கியமான கேந்திரங்கள் இந்த இடங்களிலே இருக்கிறது என்றால், பொருளாதார நிலை, ஆட்சி அதிகாரத்தினுடைய நிலை, ஆன்மீக ரீதியான நிலை, இவைகள் அனைத்திலும் ஓங்கி வைத்திருந்த ஒரு இடத்திலே இஸ்லாம் இருந்தது, இன்னும் அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இதற்கு என்ன நிபந்தனை என்றால், ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அமிலு சாலிஹாத், அமல் சாலி, நற்கர்மங்கள் புரிந்திருக்க வேண்டும். நற்கர்மங்களிலிருந்து எப்பொழுது குறைவு ஏற்படுகின்றதோ, நற்கர்மங்கள் தீய கர்மங்களாக எப்பொழுது மாற ஆரம்பிக்கின்றதோ, அப்போது தானாகவே அல்லாஹ் இழிவை கொடுப்பான். அரபு தீபகற்பத்திலே இன்றைக்கு கோயில்கள் திறக்கப்படுகின்றன. அரபு தீபகற்பத்திலே இன்றைக்கு போப் வந்து ஆசீர்வதிக்கின்றார் இஸ்லாமிய குழந்தைகளுக்கு. சுபஹானல்லாஹ், போப்பினுடைய ஆசீர்வாதத்திற்காக வேண்டி முஸ்லிம் குழந்தைகள் கொண்டு போய் அவரிடத்தில் நீட்டுகின்றார். என்ன அலங்கோலமான நிலை! நமக்கு நாமே இத்தகைய இழிநிலையை நாம் வரவழைத்துக் கொண்டால், அல்லாஹ் எப்படி நம்முடைய நிலையை ஒழுங்காத நிலைக்கு மாற்றுவான்? தங்களுக்கு தாங்களே நீங்கள் மாறிக்கொள்ளாதவரை அல்லாஹ் உங்களுடைய நிலையை மாற்ற மாட்டான். நீங்க தஹஜ்ஜுத் தொழுதாதான் உங்களுடைய நிலை ஒழுங்காக இருக்கும். நீங்க குர்ஆன் ஓதுனாதான் உங்களுடைய நிலை ஒழுங்காக இருக்கும். நீங்க ஐவேளை தொழுகையில் வேடிப்புடன் இருந்தால்தான் உங்களுடைய நிலை சரியாக இருக்கும். நான் குர்ஆன் ஓத மாட்டேன், தொழ மாட்டேன், எந்த வணக்கங்களையும் சரியாக கடைபிடிக்க மாட்டேன், நான் நன்றாக இருக்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு நிம்மதியை தர வேண்டும் என்றால் ஒருபோதும் நடக்காது. நாம் நம்மை மாற்றிக்கொள்ளாதவரை நம்முடைய நிலையை அல்லாஹ் மாற்றுவதில்லை. உலகத்தினுடைய நிலையிலிருந்து இப்படி பார்த்து இந்தியாவினுடைய நிலையை நாம் பார்க்கும் பொழுது, நாம் இருக்கின்ற நிலை மிகவும் கவலையான ஒரு ஆபத்தான கட்டத்திலே இருக்கின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நம்மை நாம் ஒரு தடவை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். சமீபத்திலே வரவிருக்கின்ற தேர்தலுக்காக வேண்டிய இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல, இது பாராளுமன்ற தேர்தல், இந்திய நாட்டை நிர்வகிக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலிலே மிகச்சரியாக 2 அணிகள் இருக்கின்றன. ஒரு அணி உலக நாட்டினுடைய எல்லா நிலைகளையும் போன்ற மதவாதம் பேசி, இனவாதம் பேசி, மொழிவாதம் பேசி, எல்லா மக்களையும் பிரிப்பதற்காக வேண்டி உள்ள சதிசெயல்களிலே ஈடுபடக்கூடிய பாசிச பயங்கரவாதத்தினுடைய கூட்டணி. இன்னொரு பக்கம், இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய முதல் பக்கத்திலே எழுதியிருக்கக்கூடிய இந்திய ஒன்றியத்தின் சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை என்ற முழுமையான இடத்திற்கு
பொருள் சொல்லக்கூடிய சமய சார்பற்ற மதச்சார்பின்மை மதச்சார்பை இன்மையை சார்ந்த ஒரு அணி. இந்த இரண்டு அணிகள் தான் இன்று இந்தியாவில் இருக்கிறது. இந்திய தேர்தலை இந்த அணிகள் தான் எதிர்கொள்ளப் போகின்றன. ஆனால் இந்த இரண்டு அணிகளுக்குள்ளும் மிகப்பெரிய ஒரு வேற்றுமை காணப்படுகிறது. எதை வரக்கூடாது என்று ஒட்டுமொத்த இந்திய சமூகமும் நிலைக்கின்றதோ, யார் வந்தால் இந்தியா துண்டாடப்பட்டு விடும், இந்தியாவில் நிம்மதி இருக்காது என்று எந்த மதவாதத்தை மற்றவர்கள் நினைக்கின்றார்களோ, அந்த அணி தங்களுக்குள் பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றார்கள். யார் வர வேண்டும் என்று இந்திய மக்கள் நினைக்கின்றார்களோ, அந்த மதச்சார்பற்ற கூட்டணி தங்களுக்குள் பிரிந்து கிடக்கின்றது. தாங்கள் ஒற்றுமையாக இருப்பதற்காக வேண்டி எந்த விலையை வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு மதவாத கூட்டணி தங்களை முழுமையாக தயார் செய்து கொண்டிருக்கின்றது. 500 கோடி வேண்டுமா வாங்கிக்கொள், 150 கோடி வேண்டுமா வாங்கிக்கொள், 1000 கோடி வேண்டுமா வாங்கிக்கொள். எங்களிடத்திலே நீரோ மோடி விட்டுவிட்டு சென்று போன கோடிகள் இருக்கின்றது. பண மதிப்பிழப்பில டிமானிசேஷனிலே எங்களிடத்திலே வந்த கோடிகள் இருக்கின்றன. மக்களிடத்திலிருந்து பிடுங்கிய GST-யிலே வந்த கோடிகள் இருக்கின்றன. எத்தனை கோடி வேண்டுமானாலும் கொடுப்போம், இது நாம் சம்பாதித்ததல்ல, இந்த நாட்டு மக்களினுடைய பணம். எங்களிடத்தில் கோடி கோடியாக எத்தனை 1000 லட்சம் கோடிகள் இருக்கின்றன. சிலவற்றை போடுவதனால் நீங்கள் வந்து விழுவீர்களா? வாங்கிக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டுடைய நிலை அதுதானே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு மதச்சார்புள்ள அணியின் பக்கம் சாய்ந்திருக்கின்றார்களே, இவர்கள் என்ன இவர்கள் மதவாதம் பேசக்கூடியவர்களா என்றால் இல்லை. இவர்கள் முஸ்லிம்களுக்கு அனுகூலமானவர்கள் தான், முஸ்லிம்களை வெறுப்பவர்கள் இல்லை. ஆனால் தங்களுடைய பணம், பாதாளத்திலே இருக்கின்ற பணம் பாதுகாக்கப்பட வேண்டும். தங்களுக்கு இன்னும் சில கோடிகள் வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அசூசையான அசிங்கமான பாசிசத்தோடு கூட்டு வைத்துக் கொண்டார்கள். இவர்கள் மதவாதிகள் அல்ல, இவர்கள் முஸ்லிம்களோடு ஒன்றிணைந்திருப்பவர்கள், முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் எதிரணியிலே இந்தியா முழுவதிலும் பார்த்தால் மதச்சார்பற்ற கூட்டணியை பிரிப்பதற்காக வேண்டி என்னென்ன செயல்களை செய்ய வேண்டுமோ அத்தனையும் இந்த மதவாத கூட்டணி கச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றது. டெல்லியிலே மதச்சார்பற்ற கூட்டணியில் ஒன்றாக இருக்க வேண்டிய ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் காங்கிரஸ் கதவையே திறக்கவில்லை என்று ஆம் ஆத்மி சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை முற்றிவிட்டது. மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் இரு கட்சிகளாக இருக்கக்கூடிய, இரு எதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளும் ஒன்று சேர்ந்து விட்டன. ஆனால் காங்கிரஸ் அங்கு இன்று வாயை பிளந்து நிற்கின்றது. மத்தியில் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து ஸ்திரமான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்றால் அது ஒரு கட்சி முழுமையாக இருக்க வேண்டும். காங்கிரஸில் இருந்து பிரிந்த பல்வேறு நபர்கள் தனித்தனி கட்சியை தொடங்கி அதையே இன்று கூறுகளாக மாற்றி மற்றவர்கள் மக்கள் எந்த பக்கம் ஓட்டு போடுறதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறார். பாசிசம் கச்சிதமாக இந்த வேலையை செய்து முடித்துக் கொண்டிருக்கின்றது இந்தியா முழுவதும். அதை இன்னும் உறுதியாக்குவதற்காக வேண்டிதான் சமீபத்தில் நடந்த புல்வாமா தாக்குதல், 44 CRPF வீரர்கள் இறந்தார்களே, இது எதற்காக வேண்டி செய்யப்பட்டது என்று மம்தா பானர்ஜி கூறுகின்றார். இது முழுக்க முழுக்க வரக்கூடிய தேர்தலில் தங்களுடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக வேண்டி நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதாக அவர் குற்றம் சாட்டுகின்றார். இன்னும் அரசிடம் இருந்து பொறுப்பான பதில் இல்லை. பவன்தாஸ் என்று சொல்லப்படக்கூடிய முன்னாள் பிஜேபியில் இருந்தவர் சொல்லுகின்றார், என்னிடத்திலே அவர்கள் சொன்னார்கள், 2 வருடங்களுக்கு முன்னால் நாம் போர் நிலைமையை உருவாக்குவோம், அதன் மூலம் பிஜேபி வெற்றி பெறும். தி ஹிந்து தமிழ் இதழ் எழுதியது, போர் பதட்டத்தை உண்டு பண்ணுமானால் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கின்றதோ அந்த கட்சி தான் உலகத்தினுடைய எல்லா இடங்களிலும் மீண்டும் ஆட்சியை பிடித்ததாக வரலாறு சொல்லுகிறது. எனவே இவர்கள் போரை உண்டு பண்ணுகின்றார்கள். ஒரு போர் பதட்டத்தை எல்லா இடங்களிலும் தூவிவிட்டார்கள். இதன் மூலம் இவர்கள் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று நினைத்துக் கொண்டார்கள். இவர்கள் இழைத்த அநீதிகள் எல்லாம் மக்களை விட்டு மறக்கடிக்கப்படும் என்று நினைத்துக் கொண்டார்கள்.
ரஃபேல் ஊழலிலே செய்த 30,000 கோடி அம்பானிக்கு கொடுத்தது மறைக்கப்பட்டுவிடும். 7,000-8,000 கோடியை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு ஓடிய நீரோ மோடி, அவருடைய ஊழல் மறைக்கப்பட்டுவிடும். லண்டனிலே செட்டில் ஆகிவிட்ட விஜய் மல்லையாவை மக்கள் மறந்து விடுவார்கள். கருப்பு பண ஒழிப்பு, லஞ்ச பண ஒழிப்பு என்றெல்லாம் சொல்லி நீங்கள் டிமானிசேஷன் செய்யும் பொழுது, ஒரே நாளில் வரிசையில் நிற்க வைத்து 2,000 ரூபாய் நோட்டிற்காக வேண்டி வரிசையில் நிற்க வைத்து 110 பேர்களை சாவடித்தீர்களே, அதை மக்கள் மறந்து விடுவார்கள். இங்கு 30 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கும் பொழுது 3,000 கோடியில் பட்டேலினுடைய சிலையை திறந்தீர்களே, அதை மறந்து விடுவார்கள். தமிழக விவசாயிகள் நிர்வாணமாக டெல்லியிலே போராடி எலிக்கறியை தின்றார்களே, அதை பார்த்துவிட்டு அவரை சந்திப்பதற்கு கூட பிரதமர் நேரம் ஒதுக்கவில்லையே, அதை மறந்து விடுவார்கள். தூத்துக்குடியிலே 11 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை மறந்து விடுவார்கள். சேலம் டு சென்னை 8 வழிச்சாலைக்காக வேண்டி நாங்கள் பல்வேறு நிலங்களை அபகரிப்போம், எதிரில் வந்தால் அடிப்போம் என்று நீங்கள் கடுமை காட்டினீர்களே, அதை மறந்து விடுவார்கள். ஆசிஃபா என்ற 8 வயது சிறுமியை காஷ்மீரிலே உடலை உடைத்து கற்பழித்தீர்கள். அதற்கு சமாதானம் பேசி அந்த நேரத்தில் அந்த மாநிலத்தில் இருக்கின்ற அமைச்சர், யார் இந்த கொடூர செயலை செய்தார்களோ அவர்களுக்கு தோதுவாக ஊர்வலம் போனீர்களே, அதை மறந்து விடுவார்கள். கல்புர்கி போன்ற மனித உரிமையாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, அதை மறந்து விடுவார்கள். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியிலே நஜீப் விமூலா போன்றவர்கள், உஸ்மானியா யூனிவர்சிட்டியினுடைய விமூலா போன்றவர்கள் கடத்தப்பட்டு இன்னும் எங்கிருக்கின்றார்கள் என்று தெரியவில்லையே, அதை மறந்து விடுவார்கள் என்றெல்லாம் புல்வாமா தாக்குதலை நடத்தியவர்கள் மறக்கடிக்க பார்க்கின்றார்கள். அதனால் தானே சொன்னார், இங்கே பாசிசத்தை விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர், 44 சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்ததற்கு நீங்கள் 40 தொகுதிகளை எங்களுக்கு அன்பளிப்பாக தாருங்கள் என்று. நேற்று எடியூரப்பா சொல்லி இருக்கிறார, 22 தொகுதி கன்ஃபார்ம். என்ன, சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்து விட்டார்கள். இவைகளெல்லாம் எதை காட்டுகிறது? என்னுடைய நெஞ்சு எரிகிறது என்று பிரதமர் கூறுகிறார். நாங்கள் இதற்கு எப்படி பதிலடி கொடுக்க போகின்றோம் என்று போர் மேகச் சூழலை உருவாக்குகிறார். எதற்கு? தேர்தலை முன்வைத்து என்று. நாம் குற்றம் சாட்டவில்லை, உலக அரசியல் விமர்சகர்களும் பார்வையாளர்களும் சொல்லுகின்றார்கள். இங்குள்ள ஊடகங்களை கேட்கவே வேண்டாம். இந்தியாவினுடைய எதிர்த்தாக்குதலில் 300 பேர் பலி, ஒரு ஊடகம் சொல்கிறது. அடுத்த ஊடகம் 500 பேர் பலி, அடுத்த 1,500 தீவிரவாதிகள் பலி. களத்தில் நின்று பிபிசி சொல்கிறது, இங்கு யாரும் இறக்கவில்லை, ஒரு பெரும் பள்ளம் இருக்கிறது. என்ன செய்றீங்கப்பா? 300 பேரும் 1,500 பேரும் இறந்துட்டா அந்த இடம் எப்படி இருக்கும்? அந்த பிணங்கள் எங்கே, எங்கே அடக்கினார்கள், அவர்களை பற்றிய விவரம் என்ன? ஒண்ணும் தெரியாது. இந்திய விமானங்களை இயக்கிய பைலட், 2 பெண்மணிகளினுடைய போட்டோவை போடுறாங்க. அந்த 2 பேரும் அனிதா சர்மா சினேகா என்ற 2 பெண் விமானிகள், 2 பேரும் அந்த போருக்கு போகவே இல்லை, அந்த விமானங்களை இயக்கவே இல்லை. ஒருத்தவங்க ஹைதராபாத்தில் உள்ளவங்க, ஒருத்தவங்க இன்னொரு விமானப்படையில் உள்ளவர்கள், அவர்களுக்கு போகவே இல்லை. எல்லா இடங்களிலும் இந்த பொய் செய்தியை பரப்பிக்கொண்டே இருக்கின்றார்கள். எதற்காக வேண்டி? ஒரே ஒரு காரணம் தான், இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும். நீங்களும் சூழ்ச்சி செய்யுங்கள், அல்லாஹுவும் சூழ்ச்சி செய்வான். ஒரே சூழ்ச்சி செய்தான், நாங்கள் அமைதியை விரும்பி இந்த வீரரை விடுதலை செய்கின்றோம். அத்தனைக்கும் ஆப் என்னென்ன செய்யணும் நினைச்சுக்கிட்டு இருந்தானோ ஒண்ணுமே எடுபடாமல் போச்சு. ஆனால் இன்னும் இவர்கள் முயற்சி செய்வார்கள். ஏனென்றால் தன்னுடைய நாட்டு மக்களை தங்களினுடைய பதவிக்காக வேண்டியும் அதிகாரத்திற்காக வேண்டியும்
எந்த படுபாதாளத்திலும் தள்ளுவதற்கு தயங்கக்கூடியவர்கள் அல்ல. அந்த டிமானிசேஷன்ல பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த நாட்டினுடைய பிரதமர் சொன்னார். நாட்டு மக்களை கஷ்டப்படுத்துவதற்காக நாம் பிரதமரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்தியாவினுடைய சூழலில் இப்படிப்பட்ட தவறான சிக்னல்கள், எச்சரிக்கை மணிகள் எல்லா இடங்களிலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை இங்கு ரெண்டே அணிகள் தான். ஒன்று மதவாத கூட்டணி, அது யார் அதனுடன் இருந்தாலும் சரி. இன்னொன்று மதச்சார்பற்ற அணி, அது யார் அதனுடன் இருந்தாலும் சரி. நமக்கு தெளிவாக தென்பட்டு விட்டது, முஸ்லிம்களே இந்த அணியில் இருந்தாலும் நாம் அதற்காக வேண்டி போட முடியாது, போடக்கூடாது, ஓட்டளிப்பது தவறு என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய நிலைப்பாடு. இப்பொழுது நாம் கத்தியின் மேல் நடக்க வேண்டியிருக்கின்றது. கவனமாக நம்முடைய காய்களை நகர்த்த வேண்டும். ஏனென்றால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி மதவாத கூட்டணி என்று சொல்வதை விட தங்களுடைய பண ஆதாயத்திற்காக வேண்டியும், சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டியும் தமிழகத்திலே ஒரு கூட்டணி தங்களுடைய அகண்ட வாயை திறந்து வைத்து சுற்றி கொண்டிருக்கின்றது. இந்த சொத்து பாதுகாப்பிற்காக வேண்டி இவர்கள் மதவாதத்திற்கு என்ன வேண்டுமானாலும் சால்ஜாப்பு சொல்லுவார்கள். ஏனென்றால் இவர்களிலே மிகப்பெரிய விஞ்ஞானிகள் இருக்கின்றனர். தெர்மாக்கூல போட்டு அணையே மறைச்சவங்க இருக்கிறார்கள். ரொம்ப பெரிய உலக அரசியல் வல்லுநர்கள் இருக்கின்றார்கள். எத்தகைய பொய்யே வேண்டுமானாலும் இவர்கள் கட்டவிழ்த்து விடுவார்கள். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முதலாவது நம்முடைய ஓட்டை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அது இருக்கின்றதா என்பதை கவனமாக நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேர்தல் நேரத்தில் சமயோஜிதமாக செயல்பட்டு எந்த அணிக்கு வாக்களிக்க போகின்றோம் என்பதை முதலிலேயே முடிவு செய்ய வேண்டும். மக்கள் மனதிலே ஒரு அணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மாயையை உருவாக்குவதற்காக வேண்டி ஊடகங்கள் பெரும் பிரயத்தனங்கள் செய்கின்றன. அவைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் மனதிலே இன்னொரு அணிக்காக வேண்டியுள்ள எல்லா சாதகமான நிலைமைகளையும் நாம் உருவாக்க வேண்டும். நாம் வைத்திருக்கின்ற சமூக ஊடகங்களின் வாயிலாக நீங்களும் சூழ்ச்சி செய்யுங்கள் பாசிசவாதிகளே. எங்கள் அல்லாஹுவும் சூழ்ச்சி செய்வார். இறுதியில் வெற்றி பெறுவது அல்லாஹுவினுடைய சூழ்ச்சி தான். வாஆக்ருதாவானல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.